ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டாக். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனில் வந்து எப்படி ரிங்டோனை, அதாவது கோல் ரிங்டோனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ் மார்க்கோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்கள் ஐஃபோனில் ரிங்டோன், கோல் ரிங்டோனை சேஞ்ச் பண்ணுமா? ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா உங்களால் செட்டிங்ஸில் வந்து சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த இடத்துல ரிங்டோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்க முடியும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் ஐஃபோனில் டிஃபால்ட்டாக வந்திருக்க ரிங்டோன் தான் இந்த இடத்துல செட் ஆகியிருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ரிங்டோனை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நீ உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல வந்து ரிங்டோனை வந்து சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரிங்டோன் வந்து ஒட்டோவாகவே இந்த ரைட் ஐக்கன் வந்து கிளிக் ஆகணுன்னு செலக்ட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வேணும்னா ஸ்டோர்லேயுமே வந்து நமக்கு தேவையான ரிங்டோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பர்ச்சேஸ் பண்ண டோனையுமே நமக்கு வந்து இப்படி ரிங்டோனாக சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். இல்லாட்டி ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக வந்திருக்க டோன்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஐஃபோனில் வந்து நம்ம கால் ரிங்டோனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.